இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் சூரியகுமார் யாதவ் ஒரு மாபெரும் சாதனையை படைத்திருக்கிறார். இலங்கை அணிக்கு சுத்துப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 3 20 மற்றும் 3 1 நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறது. இந்த தொடருக்கான இந்திய அணி புதன்கிழமை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது தற்போது வியாழக்கிழமை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய 2020 அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட போது சூரியகுமார் யாதவுக்கு தான் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்திய அணியில் யார் அடுத்த 2020 கேப்டன் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதுடோ, இந்த நிலையில்தான் இலங்கை சுத்துப்பயணத்தில் சூரியகுமார் விளையாடி ஒரு மாபெரும் சாதனையை படைக்க இருக்கிறார். சூரியகுமார் யாதவ் 2020 கிரிக்கெட்டில் வந்த வேகத்திலேயே இமாலய உச்சத்திற்கு சென்றார். அதிவேகமாக ரன்களை குவித்த சூரியகுமார் யாதவும் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக 2020 தரவரிசை பட்டியலில் நம்பர் 1 இடத்தை பிடித்திருந்தார். இந்த நிலையில் சூரியகுமார் யாதவும் இந்திய அணிக்காக சர்வதேச 2020 போட்டிகளில் 68 ஆட்டங்களில் விளையாடி 2340 ரன்களை குவித்திருக்கிறார். இதன் மூலம் சூரியகுமார் யாதவ் மேலும் 160 ரன்கள் சேர்த்தார். சர்வதேச 2020 கிரிக்கெட்டில் 2500 ரன்கள் குவித்த 3வது வீரர் என்ற பெருமையை பெறுவார். இந்த பட்டியலில் ரோஹித் சர்மா முதலிடத்திலும் விராட் கோலி 2வது இடத்திலும் உள்ள நிலையில் சூரியகுமார் யாதவுக்கு இந்த பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. 2500 ரன்கள் என்ற மெயில் கல்லை ரோஹித் சர்மா கடந்த 2019 நிறைவு செய்தார். ரோஹித் சர்மா 150 2020 போட்டிகளில் விளையாடி 4231 ரன்களும் விராட் கோலி 4188 ரன்களும் அடித்திருக்கிறார்கள். டோர் தற்போது 3வது இடத்தில் பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் 4145 ரன்கள் அடித்திருக்கிறார். இந்த பட்டியலில் பாபர் அசாம் மட்டும்தான் 2020 கிரிக்கெட்டில் இன்னும் விளையாடிக் கொண்டிருப்பதால் அவர் முதலிடத்தில் நீண்ட நாட்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது.